என்னதானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000 to 10000 rupees வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்திலும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்து போயிட்டு இருக்கு. பிரச்சாரங்களில் பேசக்கூடிய பேச்சுகளும் பல சர்ச்சைகளையும் விவாதத்தை தூண்டுதான் நம்ம பார்க்குறோம். கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட முடிவு செய்ததுலேருந்து தொடர்ந்து சர்ச்சையில் மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். கோவையில் வெயில் அதிகரித்ததுக்கு காரணம் திராவிட கட்சிகள்னு சொல்கிறாரு. சௌமியா அன்புமணி பேத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து சர்ச்சைகளை சிக்கிட்டே வராரு. வேட்புமனு ஏற்பு அந்த சர்ச்சையில் கூட சிக்கினார். இப்போ கடைசியாக ஆரத்தி எடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குற சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காருல்ல. தொடர்ந்து அண்ணாமலை சர்ச்சையில் சிக்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் புஸ்தகம் படிக்கிறது ஒரு நல்ல குணாசியம். அண்ணனுக்கு என்ன பிரச்சனைனா அவர் 20,000 புஸ்தகம் ஏதோ படித்தார். அப்பப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா பின்னாடி புஸ்தகம் நம்ம அறிவுக்கு சிற்றறிவுக்கு எவ்வளோ புஸ்தகமோ அவ்வளோதான் படிப்போம். அதிகமாக இந்த மாதிரி சம்டைம்ஸ் புக்கெலாம் படிக்கும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு புக்கில் பட்சமாக இல்லை நிஜத்தில் தான் இருக்குதா இல்லை எது எதோடதுன்னு மிக்ஸ் ஆகி போயிடும். அப்போனா அவனால் உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும், நினைவு தப்பிடும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா புவி வெப்பமாகிறது 1.4-1.5 degrees ஃபாரன்ஹீட்ன்றதுலாம் வந்து உலக சப்ஜெக்ட். அப்பேற்பட்ட ஒரு உலக சப்ஜெக்டை வந்து கோயம்புத்தூருன்ற ஒரு சிறிய மாவட்டத்துக்குள்ளே சுருக்கணும், அந்த பெருமை வந்து அண்ணாமலையை சேரும். அது முதல்ல இதே மாதிரி ஆரம்பித்து ஒவ்வொன்றா இது மாதிரி தான் பண்ணுறாரு. நான் வந்து காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் நான் வந்து தேர்தலில் வெற்றி பெறுவேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு வெட்டி வீராவேசமாக நன்றாக இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்றீங்க, மக்களுக்கு ஆரத்தியத்தை காசு கொடுக்குற ஒரு கலாச்சாரம் இருக்குது இந்த ஊரில். அப்போ நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா அவங்களுக்கு ஒண்டி நான் தலையெழுத்தா? நீங்கள் வந்து அமைச்சராகியோ இல்லை நீங்கள் வந்து கொண்ட வச்ச லைட்டில் போகிறவங்களுக்கு வெயிலில் வந்து மக்கள் ரோட்டில் நிற்கணுமா? நீங்கள் என்ன வள்ளலார் மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு இல்லை பட்டினத்தார் மாதிரியோ பத்திரகிரியார் மாதிரி ஒரு திருவோட்டை கையில் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நான் சோறு போட போகிறீங்களா? என்னம்மா இல்லை இல்லை, வரி பணத்தை வாங்கி அந்த வரி பணத்தில் வர இதில் வந்து விமானத்துலேயோ இல்லை வந்து மகிழுந்துலேயோ மகிழ்ச்சியாக கொண்ட வச்ச லைட்டு போட்டு ஒய்யாரமாக போகிறீங்க. இதற்கு கோயம்புத்தூர் மக்கள் வந்து நடு ரோட்டில் நிற்கணும். நீங்கள் வரும்போதெல்லாம் டாட்டா காட்டணும், நீங்கள் வரும்போதெல்லாம் கும்பிடணும், நீங்கள் வெற்றி பெறுவீங்க இப்படிலாம் குஷிப்படுத்தணும். இதை தான் எதிர்பார்க்குறீங்களா? அப்போது என்ன பேசணும் எது பேசக்கூடாதுன்னு அண்ணனுக்கு ஒரு சில நேரத்தில் தெரியறதில்ல. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சை என்பது அவருக்கு வந்து புதுசு கிடையாது. அப்புறம் கேட்டுட்டு நம்ம பேசிட்டு அவர் எப்பயுமே வந்து அந்த வாதத்தை வந்து திரும்பி கரெக்ட் பண்ணிக்க மாட்டார். விஷயத்தை சொல்லுவார், அப்புறமா வந்து அமைதியாக இருப்பார், அதில் வந்து மௌனமாக இருப்பார். அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதி குற்றவாளின்னா நான் வந்து என்றைக்குமே அதில் வந்து நான் இல்லை, பொதுவாக பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை மக்கள் பார்க்குற மக்கள் கூட இருப்பாங்க, அவங்களோட மனநிலை இல்லை அவங்களோட சிந்தனை என்றைக்குனா மாற்றிக்கிறாங்களா? மக்கள் ஒருத்தர் மீது ஒரு அபிப்பிராயம் உருவாகுதுன்னா நேயர்கள் வந்து இவர் இப்படி அப்படின்வாங்க. அந்த இவர் ஒண்டி ஏன் அபிப்பிராயத்தை மாற்றி மாற்றி பண்ணுறாரு? அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இல்லை, நான் அந்த கண்ணோட்டத்தில் சொல்லலை, எனக்கும் அம்மையாருன்னா பிடிக்கும், எங்கள் அம்மாவும் அந்த அம்மா மாதிரி தான், உங்கள் அம்மா என்ன ஊழல் பண்ணுறாங்களா அப்படின்ற இந்த பேச்செல்லாம் வந்து சமூக வலைதளத்தில் அதிகமாக. அப்போ அது ஒரு ஒரு சர்ச்சை இல்லை. அதாவது அம்மையார் ஜெயலலிதா பற்றி பாராட்டி பேசுறது தப்பு, நீங்கள் குற்றத்தை அவங்க பண்ண குற்றத்தை சொல்லியிருந்தீங்கன்னா அது சிறப்பு. அந்த நிலைப்பாடில் அங்கே நீடிக்கணும் அந்த விஷயத்தில், ஊழல் விஷயத்தில். அதில் கூட வந்து கரெக்ஷன் பண்ண பார்க்குறது, கூட்டணி இதனால் போயிடுமான்றது, இப்போ மாற்றி மாற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து அவர் வந்து தவிர்த்தா அவருக்கு நன்றாக இருக்கும். அது மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை மீது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோவையில் அந்த பாஜகவுடைய செயல் வீரர்கள்ட்ட வந்து காணொலியில் மோடி பேசினதாகவும், அதில் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு, ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை வந்து பாஜகவை வெற்றி பெற வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் நீங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் மீது வெற்றி பெற வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மோடி அவர்கள் அண்ணாமலையை ரொம்ப நம்புகிறாரு, 39 தொகுதிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எஸ்பி வேலுமணி அமைதியாக தான் இருந்தார். இப்போது சமீபமாக வர செய்தி என்னென்னா, பூத் லெவல் வேலையை அதிமுக துரிதப்படுத்திட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிராமங்களில் அந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கிற பகுதிகள், இவங்க போகிறதெல்லாமே வந்து கோயம்புத்தூர் டவுனு ஆர்எஸ்புரம்
அதுக்கப்புறம் சாய்பாபா காலனி, இந்த மாதிரி அந்த வட இந்தியர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாக்கள், மாட மாளிகைகள் இருக்கிற இடம், அங்கே தான் இவங்க போய் இந்த ரோட் ஷோ பண்ணுறது, வணக்கம் வைக்கிறது எல்லாமே இங்கேயே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து நிறைய இடம் உள்ளே இருக்குது, அதை தாண்டி நிறைய இடத்துல வந்து வியாபாரம் பட்டு போயிருக்கு, அதை தாண்டி நிறைய இடத்துல ஜவுளி செத்து போயிருக்கு. இப்போ ஜவுளி எடுத்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு அந்த சைடு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா, பொள்ளாச்சி திருப்பூர் எடுத்திங்கன்னா ஜவுளித்துறை தான் மையமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ ஜவுளித்துறையில் வந்து போட்டுக்கிற பனியன் ஜட்டிக்கு கூட வந்து இன்றைக்கி வந்து 5-12% வரி. நான் கஷ்டப்பட்டு போட்டுக்கிற உள்ளாடைக்கு கூட உனக்கு நான் வரி கட்டுற வேண்டும் ஒரு அவல நிலை இருக்குது. இதற்கு முன்னாடி இது மாதிரி வரி தீவிரவாதம்லாம் இல்லை. அப்போது இது மக்களுக்கு தெரியாதா? 10 வருஷமாக இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது, எதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாக்கு கேட்க வரீங்கன்னு. சி, திமுக நல்ல கட்சின்னு நாங்கள் பொதுமக்கள் சொல்லலை, அப்படி மீறி சொன்னோன்னா அது எங்கள் மீது தவறாயிடும். ஆனால் இருக்கிற கட்சியில் எது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற அந்த நிலைப்பாடுக்கு மக்கள் போவாங்க இல்லையா? அப்போ அதில் அதிமுக இருக்குது, அதில் திமுக இருக்குது, அதில் காங்கிரஸ் இருக்குது, அதுக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. ஏன் பாரதிய ஜனதா கட்சி? நீங்கள் ஒருவேளை அந்த மோட்டார் பொருள்லாம் இருக்குது அதே மாதிரி, அதுக்கும் பார்த்திங்கன்னா வரி சலுகைகள்லாம் கடந்த காலத்தில் வந்து அதையும் ஏற்றிட்டாங்க. இப்போ அசோக் லேலண்டு, ஹோண்டா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அதைக்கு தேவையான அந்த சிறு குறு பாகங்கள் செய்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் நிறைய யூனிட் இருக்குது, அரக்கோணத்தில் நிறைய யூனிட் இருக்குது, அப்புறம் நமக்கு சென்னையில் வந்து இருக்கக்கூடிய புறநகரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டைனி ஸ்கில் சிப்காட் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்னுவாங்க. இதே மாதிரி ஒரு கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. அவங்கெல்லாம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பண்ணி அதனால தான் அது வந்து மேன்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பேர் எடுத்த ஒரு நகரம். அப்போ தொழிலும் விவசாயமும் சேர்ந்து செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கோயம்புத்தூர். அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் போக்குவரத்து அதிகரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதிகரிக்கல, சிறு ஒரு பர்சன்டேஜ், ஒரு 2-3 விழுக்காடு ஒண்டி கூடியிருக்கு. ஒரு ஒரு நகரம் சுபிக்ஷமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல வருமானம் இரட்டிப்பாக இருக்குன்னா அதனுடைய அந்த ஃபுட்ஃபால் வந்து அந்த பயணிகள் எண்ணிக்கை வந்து 2 மடங்காக அதிகரிச்சிருக்கும். அப்போ தான் 7 விழுக்காடு வளர்ச்சி. அப்போ கோயம்புத்தூரில் அந்தளவுக்கு 7 விழுக்காடு வளர்ச்சி இருக்குன்னா இல்லை. இப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்னா வரி தான் காரணம். அப்போ நான் அது சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டேன், இது உங்களுக்கு ஜவுளியில். அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரீஸு இதுக்கெல்லாமே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் வந்து இவங்க அட்ரஸ் பண்ணலை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு ஐயா அண்ணாமலை, நான் வந்து ஹாட்லைனாக செயல்படுவேன், என்ன நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகளெல்லாம் வந்து நாங்கள் போய் சொல்லுவேன். பிரச்சனையை ஆரம்பித்து விட்டதே நீங்கள் தான், பிரச்சனையை தீவிரப்படுத்துனதே நீங்கள் தான். இப்போ நூல் வந்து நம்ம இறக்குமதி செய்கிறோன்னா அதற்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து 11 விழுக்காடு. 11 விழுக்காடு கொடுத்து நான் பொருள் ரா மெட்டீரியல் வாங்கி, அது அப்புறமா திமுக ஆட்சியில் ஏற்றின கரண்ட் பில்லுக்கு நான் அதிகமாக அதை செலவு பண்ணி, அதுக்கப்புறம் கூலியெல்லாம் கொடுத்து அந்த பொருள் வந்து அதை திருப்பி விற்கும்போது மறுபடியும் 12% ஜிஎஸ்டி கட்டினா அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன காசு கிடைக்கும்? நிறைய மில்லு வந்து அங்கே சிக்கலில் இருக்குது, நிறைய பற்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அண்ணாமலைக்கு இது எதுவுமே தெரியல. தேசம் வளர்கிறது, மோடி அவர்கள் திருப்பி வரணும் அப்படின்னா மக்கள் அதை கூர்ந்து கவனிப்பாங்கள்ல. அதனால் வந்து இதெல்லாம் வந்து பிரச்சாரம் பேசு பொருள் வந்து கரெக்டாக இருக்கும். கோயம்புத்தூர் மக்கள் நல்லா சிந்தித்து செயல்பட்டு ஓட்டு போடக்கூடியவர்கள். இப்போது சென்னை ஒரு மாதிரி ஓட்டு போட்டுச்சுன்னா கோயம்புத்தூர் வேறு மாதிரி ஓட்டு போடும். அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை தன்மை என்பது சுயமாக தனியாக முயற்சி சிந்திக்கிச்சு ஓட்டு போடக்கூடியவங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க எதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வாட்டி ஓட்டு போடணும்னு பார்த்தா அவங்க அடைஞ்சது என்ன? கோயம்புத்தூருக்கு இது கிடச்சிது, கோயம்புத்தூருக்கு இது வளர்ச்சி கிடச்சிது. அதாவது ஊழல்வாதியாக இருந்தாலும் அந்த ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள் அதிகமான பாலத்தை கட்டினாங்க. அன்றைக்கெல்லாம் சேர்ந்துட்டு கை தட்டிட்டு அந்த பாலத்தோட திறப்பு விழா அதுக்கெல்லாம் வந்து பல்ல காட்டிட்டு, இன்றைக்கி பாலத்துக்கு கீழே வந்து ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, ஊழல் பண்ணிட்டாங்க, பணத்தை திருடிட்டாங்கன்னு அதிமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் அமலாக்கத்துறை இவங்க ஜோபியில் தானே இருக்குது, ஏன் விசாரணை பண்ணலாம்ல, கைது செய்யலாம்ல, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போது நீங்களும் வந்து அதிமுகவை கொஞ்சம் தான் அடிக்கிறீங்க, ஃபுல்லாக அடிக்க மாட்டேன்றீங்க, அவங்களும் உங்களை வந்து கொஞ்சம் தான் விமர்சனம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்கள் நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. திமுக ஒண்டி ஊழல் பண்ணுது அப்படின்றதோடு இல்லாமல் திமுகவுடன் அதிமுகவும் ஊழல் பண்ணுது, காங்கிரஸும் ஊழல் பண்ணுது. இந்த ஊழல்வாதிகளுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி. ஏன் அப்படின்னா பெரிய ஊழல் கட்சி. அவர்கள் மீது எந்த விமர்சனம் விசாரணை எதுவுமே வரும். ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு இருக்கு பாருங்க, காட்சிகள் நிறைய மாறும். முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, மோடி அவர்களுடைய கண்ணீரே அவருடைய சொந்த கண்களே நம்பாது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு புறம் எடப்பாடி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா, பாஜகவை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாரு, மோடியை விமர்சிக்க மாட்டார், எந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டமானாலும் சரி திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறாரு, தன்னுடைய திட்டங்களை மட்டுமே சொல்கிறார தவிர மோடியை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அன்பு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன அந்த அன்பு கோரிக்கைன்னா,
தயவுசெய்து மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுங்கள், மோடியை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், மோடியை கேள்வி கேளுங்கன்னு இது வந்து ஒரு வாட்டி சொல்லலாம், ரெண்டு வாட்டில் சொல்லலாம், போகிற இடம்லாம் சொல்லின்னு வராரு. இதை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதை கேட்டு அவரும் கோவப்பட்டு மோடி ஆட்சி அகற்றப்பட வேணும், எங்கள் அம்மா மோடியா லேடியான்னு கேட்டாங்க, நாங்களும் அந்த மாதிரி தான், எங்கள் சீட்டு வீணாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு கிடையாது, பார்த்துக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வந்து உள்ளபூர்வமாக சரி உணர்வு பூர்வமாக சரி நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கோவப்பட்டு ஒரு வேளை பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யார் முதலமைச்சர் சொல்கிறது பேசிட்டாருனா சண்டை வந்து முழுக்க முழுக்க திமுக வர்சஸ் அதிமுகன்னு மாறிடும். அப்படி ஒரு நாள் வறுமையானால் அந்த நாள் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முற்றிலும் மறக்கடிக்கப்படும். அதாவது இப்போ வந்து நம்ம கடை எல்லாத்துலேயுமே பத்திரிகையாளர்களாகட்டும் இல்லை இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க ஆகட்டும் இல்லை இந்த அரசியல் வல்லுநர்களாகட்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது, மொத்த ஸ்டேட்டுமே ஓரளவுக்கு முழுசாக அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்க, மினிமம் 35 சீட்டுக்கு மேலே தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கும். அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் மோடியை திட்ட ஆரம்பிச்சிட்டாருனா முழு வெற்றி வந்து திமுகவுக்கும், இரண்டாவது இடம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிமுகவுக்கு வந்துடும், இந்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எல்லாம் தள்ளப்படும். ஆனால் அதை அவர் ஏன் செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னா அவரோட பயம் அவருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு அமைச்சரை வந்து ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கார், ஒரு அமைச்சர் எப்போ திருப்பி மறுபடியும் பதவி போகணும்னு தெரியாமல் இருக்கார், என்றைக்கு யார் யாரெல்லாம் ரைடு வரும், நீங்கள் அதற்கு தயாராக இருங்க, அந்த நிலைப்பாடுக்கு அவர் தயாராக இருக்காரான்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. அந்த நிலைப்பாடுக்கு அவர் தயாராக இல்லை, தயாராக இருந்தால் வாயில் வந்து இது ஒன்றும் பணம் காசு செலவு பண்ண போகிறது இல்லை, உடல் உழைப்பு இல்லை, வார்த்தைகள் தானே. குறைந்தபட்சம் மோடி அவர்கள் வேண்டாம், மோடி ஆட்சி வந்து நீடிக்காது, இதை நாங்கள் விடமாட்டோம், ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு பூர்வமான விஷயமோ இல்லை அந்த ஒரு எதிர்கருத்தையோ சொன்னாலுமே அந்த கட்சிக்கு வந்து இன்னும் வாக்குகள் கூடும். ஆனால் அதை அவங்க செய்ய தயாராகல. அவர் என்ன நினைக்கிறாருனா, எடப்பாடி பழனிசாமி அவரோட கணக்கு, சொத்து வரி ஏற்றிருக்கிறாங்க, தண்ணி வரி ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிருக்காங்க, கரண்ட் பில் ஏற்றிருக்காங்க, மக்கள் வயிற்றில் அடிச்சிட்டாங்க, திமுக அடிச்சிருக்காங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லாததெல்லாம் கூடவே செஞ்சிட்டாங்க. 1000 ரூபாய் இந்த சைடு கொடுக்குறீங்க பெண்களுக்கு, ஆனால் இந்த சைடு டாஸ்மாக்லேருந்து கரண்ட் பில்லேருந்து அந்த பணத்தை உருவிடுறீங்க, இதெல்லாம் ஒரு பேசுபொருள் ஒரு பிரச்சனை. இந்த எதிர்வாக்குகள் ஒன்றி நமக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி எதிர்வாக்குகளை நீங்கள் வாங்கிக்கோங்க, யார் திமுக வாங்கிக்கோங்க, திமுக எதிர்வாக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கணக்கில் வரார். எப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று அவரும் திட்ட ஆரம்பிச்சிடார் இல்லை அவரும் விமர்சனம் பண்ணார்னா அப்போ அதிமுகவுக்கு வாக்கு வீதாச்சாரம் கூடும். ஆனால் அதை செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு தெம்பு வேணும், அது அதிமுகவுக்கு இன்றைக்கி வரல, இன்றைய தலைவர்களுக்கு இன்னும் வரவில்லை. இல்லை மோடியே இல்லை, ஆளுநரை கூட எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கல இல்லையா? எடப்பாடி அவர்கள் சொல்கிறாரு ஆளுநருக்கும் எனக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனையாக நான் அவரை விமர்சிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு முக ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்கிறாரு, எனக்கும் ஆளுநருக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனையாக அவர் கூட நான் சண்டை போடுறதுக்கு, தமிழர்களுடைய பல உரிமைகளுக்கு எதிராக ஆளுநர் இருக்கிறார், அதனால தான் நான் அவரை விமர்சிக்கிறேன், ஆளுநரை விமர்சிக்க கூட எடப்பாடி அவர்கள் தயங்குறாரு, ஒரு சொரணம் இல்லாமல் இருக்கிறாருன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பேச்சானது இருக்குது பாருங்கள், ஐயா திரு ஸ்டாலின் அவர்களோட சூடு சொரணம் வெக்கம் மானம் எதனா இருந்தால் அந்த பதவியிலிருந்து விலகிரு அப்படின்ற மாதிரி ஐயா ஆளுநரை பார்த்து தீர்க்கமாக பேசியிருந்தோம். அதாவது சமீப காலமாக ஆளுநர் மீதான அந்த அழுத்தத்தை வந்து ஏற்றிக்கிட்டே போகிறாரு தமிழக முதலமைச்சர், அதே தோரணையும் அதே அந்த ஒரு கோபத்தையும் சீற்றத்தையும் வந்து எதிர்கட்சி தலைவர்கிட்டையும் அவர் எதிர்பார்க்குறாரு ஆளுநர் விவகாரத்துலையும். பத்திரிகையாளர்கள் மாத சம்பளம் நம்மளே போய் ஆளுநர் அலுவலகத்தில் நேரம் கழிச்சா கேள்வி கேட்குறோம், ஏங்க கையெழுத்து போட மாட்டேன்றீங்க, ஏங்க பிரச்சனை பண்ணுறீங்க, ரம்மி ரவின்லாம் பேசிக்கிறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு பாஜக தலைவர்கள்கிட்ட இல்லை ஆளுநர்கிட்டே ஆளை விட்டோ இல்லை டைரெக்டாகவோ எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் மாத சம்பளம் வாங்குகிற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு இப்போ பத்திரிகையாளர்களுக்கும் கவர்னருக்கும் என்ன வாய்க்க தகராறா இல்லை வேறு எதனா பிரச்சனையா? அது ஜனநாயக கடமை. யாருக்கு ஆளுநராக இருந்தாலும் வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்கணும், யார் முதலமைச்சராக இருந்தாலும் வேலை செய்யலைன்னா கேள்வி கேட்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக அந்தஸ்தா முறையாக அந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்கணும். மாநில சுயாட்சி அறிஞர் அண்ணா பேரில் இருக்கக்கூடிய கட்சி திராவிட சித்தாந்தம் தான் உங்களோட கொள்கை அப்படின்னா நீங்கள் வந்து ஆளுநர் அவர்களை எதிர்க்கிறதுல ரெண்டு கட்சிகளும் ஒன்றா இருக்கணும். இல்லை நாங்கள் லைட்டாக தான் பேசுவோம் அப்படின்னா மக்களும் அவங்களுக்கு லைட்டாக தான் ஓட்டு போடுவாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆளுநர் ஒரு சில கோப்பில் கையெழுத்து போடாதனாலையும் கிராஜுவேஷன் பண்ணாதனாலையும் பலாயிரக்கணக்கான மாணவர்களோட அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்கல, கான்வகேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இப்போது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கே நிறைய பேருக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கிடைக்கல. கேட்டால் ஆளுநர் எப்போ அடுத்து டேட்டு கொடுக்குறாரோ அன்றைக்கி தான் அந்த பட்டமளிப்பு விழா நடக்கும், அப்போ தான் ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஃபிஷியலாக. இப்போது வேறு நாட்டுக்கு போய் படிக்கணும் இல்லை வேறு ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் சேரணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் தேவை. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், இந்த சின்ன சின்ன விஷயம் கூட புரியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஐயா கவர்னராக இருக்கிறாரு.
அப்போ அந்த கவர்னரை வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அந்த அரசியலை நம்ம எப்படி, இதே அம்மையார் ஜெயலலிதா வந்து கவர்னர்கள் வந்து கரண்ட்டை கட் பண்ணலாம், தண்ணியை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளோடு டிஸ்கஸ் பண்ணாதாக தகவல்லாம் இருக்குது, செவி வழி செய்தி இருக்குது, ஊடகத்துலேயோ இல்லை பத்திரிகையிலையோ அந்த செய்தி வந்துடல, பட் தலைமைச் செயலகத்தில் இது வரலாம் பேசப்பட்டது. அப்படி இருந்த அதிமுகவோட கட்சி இன்றைக்கி கவர்னரை வந்து எதுவுமே கேள்வியே கேட்குறதில்ல, பேசுறது கூட இல்லை, கேள்வியே கேட்குறதில்ல. அவர் அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு ஜாலியாக இருக்கார், கவர்னர் பங்களாவில் ஊட்டி பங்களாவில் இருக்கிறாரு, ராஜ்பவன் பங்களாவில் இருக்கார், அவர் வேலையை அவர் செய்கிறதில்ல. ஆனால் அவருக்கு போகிற அந்த கரண்ட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே மக்கள் வரி பணத்தில் வேறையமாக போகுது. நன்றி, நிறைய பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.